விரைவு செய்திகள். புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை மாநில நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சந்தித்து உரையாடினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கட்டிட கலைஞர்கள் பயிற்சி முகாமை மாநில பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். சென்னை அடையாறு கிரவுன் பிளாசாவில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் பேசிய அமைச்சர், ஒரு கட்டுமானம் உருவாக்கப்படும் போது அது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும்படி அமைய வேண்டும் என்று கூறினார். அதற்காக துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்துரையாடி தேவையான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டுமான திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்த பயிற்சி முகாமில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் க. மணிவாசன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் உன்னத் பாரத் அபியான் திட்டம் சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, கட்டுரைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக நிகழ்ந்த சிறுதானிய பெருவிழாவை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், நமது முன்னோர்கள் சிறந்த தானியங்களை உட்கொண்டு நீண்டகாலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வந்ததாகவும், அவ்வாறு நாமும் வாழ சிறுதானிய உணவுகளை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள எஸ் என் அரங்கத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட மற்றும் டிஜிட்டல் கண்காட்சி கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் இன்று சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் பங்கேற்று பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இக்கண்காட்சியை பலரும் கண்டு அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். இக்கண்காட்சி கோவையில் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.